அதிகாலை வலையொலி காட்சி நேயர்களுக்கு கல்பனா தர்மேந்திராவின் அன்பு வணக்கம். இது உங்கள் அதிகாலை வழங்கும் திருவள்ளுவரின் குறளும் குறளும். இன்றைக்கி நம்ம 650வது குறள் பார்க்குறோம். இந்த குறள், இனருழ்த்தம் நாரா மலர் அணையர் கற்றது உணர விரித்துறையாதார். அதாவது இனருழ்த்தம் நாரா மலர் அணையர் அப்படின்னா, சில மலர்கள்லாம் நம்ம பார்த்துருப்போம், நல்லா கொத்து கொத்தாக பூத்துருக்கும், ஆனால் மனம் வீசாது. வாசனை இல்லாத அந்த மலர்களை யாரும் விரும்பவும் மாட்டாங்க. நம்ம சூடிக்கொள்கிறோம் அப்படின்னா, பொதுவாக மலரை நம்ம சூடிக்கொள்வதற்கான காரணம் என்னென்னா, அதனுடைய அழகு ஒரு பக்கம் இருந்தாலும் அதிலிருந்து வரக்கூடிய அந்த ஒரு விதமான வாசனை. அப்போ வாசனை இல்லாத மலர்கள் கொத்து கொத்தாக பூத்திருந்தாலும் யாருக்கும் எந்த பலனும் இல்லை. அதை எடுத்து சூட்டிக்கணும் அப்படின்னு நிறைய பெண்கள் விரும்ப மாட்டாங்க. அதே மாதிரி தான் சிலர் நிறைய படிச்சிருப்பாங்க. அப்படியே அவங்களுடைய படிப்பு எவ்வளோ அப்படின்னு கேட்டால், அதை அப்படியே பேருக்கு பின்னாடி எழுதிட்டே போவாங்க பாருங்கள், அதுக்கு ஒரு ரெண்டு பக்கம் ஆகும். அது மாதிரி நிறைய நூல்களை படித்திருப்பாங்க, நிறைய பட்ட படிப்பு படிச்சிருப்பாங்க. இருந்தாலும் தான் என்ன சொல்ல வரோம் அப்படின்றத மற்றவர்களுக்கு புரியும்படி எடுத்து உரைக்க தெரியாதவர்களாக இருப்பார்கள். என்ன சொல்ல வரோம் அப்படின்றத, இதுதான்ப்பா நான் சொல்ல வரேன் அப்படின்றதையே தெளிவாக சொல்ல தெரியாதவர்களாக இருப்பவர்களை திருவள்ளுவர் யாரோட ஒப்பிடுறாரு அப்படின்னா, கொத்து கொத்தாக பூத்திருந்தும் மனம் வீசாத மலர்களும் நிறைய படிச்சிருந்து கருத்துக்களை, சரியான கருத்துக்களை எடுத்து சொல்ல தெரியாத மனிதர்களும் ரெண்டு பேரும் சமம்தான் அப்படின்னு திருவள்ளுவர் இந்த குறளில் ரொம்பவே அழகாக சொல்லியிருக்காரு. இனருழ்த்தும் நாரா மலர் அணையர் கற்றது உணர விரித்துறையாதார் அப்படின்னு. மீண்டும் ஒரு குறளில் சந்திப்போம். இது உங்கள் அதிகாலை வழங்கும் திருவள்ளுவரின் குறளும் குறளும். நன்றி. குறளும் குறளும் உலக பொதுமறையாம் திருக்குறள். காண தவறாதீர்கள் அன்பு நெஞ்சங்களே, ஒவ்வொரு நாளும் ஒரு திருக்குறளோடு உங்கள் அதிகாலையை உற்சாகமாக தொடங்குங்கள். நன்றி.